ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒத்த செருப்பு சைஸ் 7 அப்படின்ற ஒரு தமிழ் கதையை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது நான் உங்கள் மாறாத ஸ்டோரி டெல்லர். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த படத்தோட ஹீரோ பார்த்திபனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஒரு ரூமில் உட்கார வச்சிருக்கானுங்க. உட்கார வச்சுட்டு பார்த்திபனை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பார்த்திபன் டிசி வந்தாதான் நான் அந்த கேஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு இன்ஸ்பெக்டர் போய் டிசியை வர சொன்னதுக்கப்புறம் டிசி அவங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து இந்த பேப்பரில் நீ எப்படி கொலை செஞ்சேன்னு எழுது அப்படின்னு சொல்கிறாப்புல. பார்த்திபனும் வாங்கி எழுதிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட அந்த பேப்பரை எழுதின பேப்பரை கையில் கொடுக்குறாங்க. அந்த பேப்பரில் அப்படி என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா என் சொந்த ஊர் இது, என் பேர் இது அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கொலையை நான் செய்யவே இல்லை, இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர் செம்மகாண்டாயிடலாம். இன்ஸ்பெக்டர் காண்டானே டிசி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அந்த பேப்பரை வாங்கிடலாம். பேப்பரை வாங்கிட்டு டேபிளில் வச்சுட்டு அந்த காஃபியை பக்கத்துலேயே வச்சுட்டு ஏதோ தெரியாமல் கொட்டி விடுற மணி அந்த பேப்பர் மேலே காஃபியை கொட்டி விட்டுறாப்புல. காஃபி கொட்டி விட்டோடனே அந்த பேப்பர் வீணாயிருது. உடனே நம்ம பார்த்தி பண்ணிட்ட சரி நீ திரும்பவும் அதே மாதிரி அந்த பேப்பரில் எனக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே பார்த்திமே ஆ சரி சார் எழுதி தரேன் அப்படின்னு உடனே சம்மதிச்சிடுறாரு. அவன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா டக்குனு இன்னொரு பேப்பர் எடுத்து நீட்டுறான். டேய் எழுதி தர சொன்னடா, வெறும் பேப்பரை கொடுக்க சொல்லல அப்படின்னு சொன்னதுக்கு எழுதியிருக்கு சார் வேணால் பாருங்களேன் அப்படின்னு கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா ஃபுல்லாகவே கார்பன் காப்பியில் ஒரு பிரிண்ட் எடுத்த மாதிரி இருக்குது. இந்த ரேஷன் கடை பில் போடுற இடத்துல இல்லை, அந்த கார்பன் காப்பியை வச்சுட்டு மேலே ஒரு பேப்பரில் எழுதுவாங்க, அது கீழே அப்படியே பிரிண்ட் எடுக்கும்ல, அந்த காப்பி அந்த கார்பன் பேப்பரு இந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்த பேப்பர்ஸோடு இருந்திருக்கும். பிரிண்ட் எடுத்த மாதிரி எழுதிட்டு அதை டிசிகிட்ட கொடுக்குறான். டிசி இதை பார்த்தோன்னே நல்ல விவரமான ஆளாக இருக்கியடா அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்டுட்டு பார்த்திமே ஆமாம் சார், ஒரு தடவை எழுதின மாணியே திரும்ப இன்னொரு தடவை யாராலையுமே எழுத முடியாது, நீங்கள் அதை வச்சு என்ன மடக்கலான்னு பார்க்குறீங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ இவ்வளோ விவரமாக பேசுகிற கொலை செஞ்ச இடத்துல உன் பையனுக்கு நீ வாங்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு, இந்த மருந்து மாத்திரை வாங்குற சீட் இருந்திருக்கு, அதுவும் உன் ஏரியாவில் இருக்கிற மெடிக்கல்லேருந்து பில்லு இருக்குது, இதுக்கு இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே பார்த்திபே அதை பார்த்துட்டு ஃபீல் ஆகி அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துடுறாப்புல. உடனே டிசி உன் பையனுக்கு அப்படி என்னடா வியாதி, என்ன பிரச்சனை உன் பையனுக்கு அப்படின்னு கேட்க, என் பையனுக்கு ஏதோ ஒரு மஸ்குலர் டிஷ்யூ இம்பேலன்ஸ்ன்ற மாதிரி ஒரு வியாதி இருக்குது சார். அந்த வியாதி வந்துச்சுன்னா முதல் கால் அஃபெக்ட் ஆகும், அடுத்து கண் அஃபெக்ட் ஆகும், அதாவது அஃபெக்ட் ஆகும்னா செயலிழந்து போயிடும், அதுக்கப்புறம் கை கொஞ்சம் கொஞ்சமாக செயலெடுக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் உள்ள லங்ஸ் ஃபுல்லாக செயலிழந்து மூச்சு விட முடியாமல் செத்து போயிடுவான், இப்படி ஒரு வியாதி அப்படின்றான். உன் பையனுக்கு எவ்வளோ நாள் அந்த வியாதி இருக்குது அப்படின்னா வயிற்றில் இருக்கப்பிலேருந்து அந்த வியாதி இருக்குது, இன்னும் ஒரு 4-5 வருஷம் தான் உயிரோடு இருப்பான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திப ஒரு மாதிரி சோகமாயிடுறான். இதை கேட்ட உடனே டிசி சரி அந்த கொலை எப்படி செஞ்சேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்திப்பே அந்த அரசியல்வாதியை அவன் சின்ன வீட்டுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்கான், டெய்லி நைட்டு அந்த சின்ன வீட்டுக்குள்ளே தான் போய் படுத்துருப்பான், மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவன் பென்ஸ் கார் எடுத்துகிட்டு அவன் பெரிய வீட்டுக்கு போயிருவான். அப்படி அவன் போகிற வழியில் சும்மா வாக்கிங் போகிற மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். அவங்க ஊரால் ஒரு மூத்திர சந்து இருக்கும், அங்கே டெய்லி ஒன்று கடிக்காமல் அவன் போகவே மாட்டான். அப்படி ஒன்று கடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் பின்னாடி இருந்து மாஞ்சா நூலை கழுத்தில் போட்டு கரகரன்னு அறுத்து அவனை கொண்டுட்டேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல்லை தூக்கி அவன் ஆணுறுப்பில் போட்டு அதையும் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி இதெல்லாம் எனக்கு ஒழுங்காக ஒரு பேப்பரில் எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்திபேன் பழைய பேப்பரை எடுத்து நீட்டுறான். சார் இதில் எல்லாமே ஒழுங்காக எழுதிருக்கேன் வேணா நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பரில் அப்படி என்ன எழுதியிருக்காங்கன்னு டிசி பார்க்குறாப்புல. அதில் என்ன இருக்குன்னா நான் வந்து அவங்கள கொல்லலை, அவங்க செஞ்ச தப்பு தான் என் உருவத்தில் வந்து என் உடம்புக்குள்ளே வந்து அவங்கள கொலை பண்ண வச்சிருச்சு, இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இருந்தாலும் கோர்ட் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஞ்சா நூலை போட்டு அடுத்து கள்ள தூக்கி போட்டதை அப்படியே எழுதி வச்சுருக்கேன். இதை பார்த்துட்டு டிசி சமகாண்டாயிடுறான். யோ இவன்ட்டு அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை கொடுத்து சைன் வாங்குங்கயா அப்படின்னு ஏட்டுக்கிட்ட சொல்ல ஏட்டு இங்கிலீஷில் எழுதுன மாதிரி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை நம்ம பார்த்திபன்ட்ட கொடுக்குறாப்புல. இதை பார்த்தோன்னே நம்ம பார்த்திமே சார் என்ன சார் இங்கிலீஷில் இருக்குது, தெரியாமல் நான் என்னத்துக்காச்சும் கையெழுத்து போட்டேன் நீங்கள் வேறு ஏதோ கொலை கேஸில் என்ன மாட்டி விட்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம், பேசாமல் தமிழில் எழுதி கொடுங்களேன் அப்படின்னு கேட்க டிசி கடுப்பாடி ஏட்டு அவன் தான் படுத்துறானா நீயும் ஏஐ நான் படுத்துற, ஒழுங்காக போய் அவனை தமிழ்லேயே எழுதி கொண்டு வா அப்படின்னு கேட்டுருக்காப்புல. இந்த கேப்பில் பார்த்திமே டிசி சார் அவர் ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்போமா அப்படின்னு கேட்குறான். சரி என் பையன் வெளியே நல்லா தானே இருக்கான் அப்படின்னு டிசியை பார்த்து நம்ம பார்த்திபன் கேட்குறான். அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் சைன் போட்டுட்டு பார்த்திமே டிசியை பார்த்துட்டு ஏ சார் மதுரை மாட்டுத்தாவணியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொலை நடந்துச்சுல, அதுக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு நம்ம டிசியை பார்த்து கேட்குறான். இதை கேட்டோன்னே நம்ம டிசிக்கு ஒரே சாக்கு, எதுக்கு இப்போ நீ அதை கேட்குற, அதை வச்சு நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்க, யாராச்சும் அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுங்க, அந்த கொலைக்கும் நான் தான் சார் காரணம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம டிசிக்கு சமசாக்கு. உடனே மதுரை எஸ்பிக்கு கால் பண்ணி இந்த டேட்டில் இந்த டயத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை யாரும் கொலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சார் அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது, அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே
இங்க சென்னையில் ஒருத்தன் அவரை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனே ஆஜராயிருக்கான், அதான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னு நம்ம டிசி சொல்லிட்டு நம்ம பார்த்திபன்ட்ட வராப்ல. பார்த்திபன்ட்ட வந்த உடனே டிசி திரும்பவும் கேட்குறான், இவனை எப்படா கொண்ட அப்படின்னு கேட்டா, இவன் டெய்லி இவன் பணம் கொழுப்பு கூடி போனதுனால கொழுப்பை குறைக்கணும்ட்டு டெய்லி காலையில் வாக்கிங் போவான் சார். அந்த டயத்தில் அவன் வாக்கிங் போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒதுக்குப்புறமா அங்கே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டேன், அவன் நடந்து வர வழியில் சாணியை போட்டுட்டேன், அவன் அந்த சாணியை மிதிச்சிட்டோமே அப்படின்னு அதை தொடச்சிக்கிட்டு இருந்தான். அந்த டயத்தில் அவன் குனிஞ்ச சமயமாக பார்த்து அவன் கழுத்தில் மாஞ்சானுள்ள போட்டு கழுத்தை கரகரன்னு அழுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கல்லை தூக்கி அவன் ஆணுறுப்பில் போட்டு அதை நச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் அடையாளமாக ஒரு ஒத்த செருப்பியை அங்கே போட்டுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம டிசிக்கு ஒரு மாணி ஷாக் ஆயிடுது. சரா, இந்த எப்படியோ இந்த ரெண்டு கேஸையும் ஒத்துக்கிட்ட, ரெண்டு கேஸும் முடிஞ்சிருச்சு, நீ இன்னைக்கு நைட்டு இரு, நாளைக்கு காலையில் வந்து உன்னை கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசியும் இன்ஸ்பெக்டரும் அன்னைக்கு நைட்டு அதை ஸ்டேஷனை விட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. மறுநாள் காலையில் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு லேடி வந்து நம்ம பார்த்திபன்ட்ட, நீங்கள் ஏன் இப்படி கொலை பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால் இப்படி கொலை பண்ணுறீங்க அப்படின்னு கிராஸ் குவஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் நம்ம டிசியும் இன்ஸ்பெக்டரும் உள்ளே வந்துட்டு, டேய் பாண்டிச்சேரியிலையும் நீ பண்ணமானே அதே ஒரு கொலை நடந்திருக்கு, கழுத்தில் மாஞ்சா கயிறை போட்டு அறுத்துருக்கானுங்க, அதுக்கப்புறம் ஆணுறுப்பில் கள்ள தூக்கி போட்டிருக்கானுங்க, அதுக்கப்புறம் ஒத்த செருப்பு அதுவும் 7 நம்பர் செருப்பு அங்கே விட்டுட்டு போயிருக்காங்க, நீ செஞ்ச அந்த ரெண்டு கொலை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த கொலையும் நடந்திருக்கு, உண்மையை சொல்லு அந்த கொலையும் நீ தானே பண்ண அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு சார் பாண்டிச்சேரிக்கு போய் அவளை கொல்லணும், எனக்கு அங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டவுடனே டிசி, உன் பையன் பாண்டிச்சேரியில் ஒரு நாள் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, அதே நாள் உன் பையன் திரும்ப கிடச்சிட்டான், சரி சார் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அந்த டாக்டர் செத்ததும் நீ உன் பையன் தொலைச்சான்னு கையெழுத்து போட்டு கூட்டிகிட்டு வந்தேல அதுவும் ஒரே நாள், அதாவது நீ அன்னைக்கு அங்கே தான் இருந்திருக்க, அதனால் நீ கொண்டிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம், ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் சைடு எம்ஓன்னு சொல்லுவாங்க, மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு அதுக்கு பேர், ஒரே மணி கொலையோ ஒரே ஆள் தான் பண்ணுவான் அப்படின்னு ஒரு ஐதீகம், அது நீ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் அதையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு நம்ம பார்த்து போது. இதை கேட்டோடனே இன்ஸ்பெக்டர் செமகண்டாயிடறான், ஏண்டா இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு ஒரு கொலையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்காக ஒரே மாடலில் சொல்ல மாட்டியா, ஒரு ஒரு தடவையும் நாங்கள் கேட்க கேட்க தான் சொல்லுவியா அப்படின்னு கடுப்பாய் அவனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். சரி அவனை எப்படா கொண்ண, இதே மணிதானா அப்படின்னு கேட்க, அதே மணி தான் சார், அவனும் காலையில் வாக்கிங் வந்தான், கழுத்தை மாஞ்சானுள்ள போட்டு அறுத்தேன், அதுக்கப்புறம் கள்ள தூக்கி போட்டேன், அப்புறம் அங்கே ஒரு ஒத்த செருப்பை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம டிசிட்ட கேஷுவலாக நம்ம பார்த்திபன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டுட்டு ஏன்டா இதெல்லாம் பண்ண, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அந்த சைக்காலஜிஸ்ட்டு நம்ம பார்த்திபனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு, நான் ஒரு கிளப்பில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதே கிளப்பில் தான் என் ஒய்ஃபும் ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, அவள் ஒரு நாள் குளிக்கிறத இந்த 3 பேரும் வீடியோ எடுத்து அவளை பிளாக்மெயில் பண்ணானுங்க, நெட்டில் போட்டுருவேன்ட்டு, அதனால தான் அவனுங்களை நான் அப்படி கொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓ மேலே எந்த தப்பு இல்லை, அந்த பணக்காரங்க பண்ணதுக்கு என்ன பண்ணுவ, ஆனால் நீ 3 கொலை பண்ணிட்ட, முதல்ல இந்த கேஸை கொடுத்துருந்தேன்னா ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு டிசி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சைக்காலஜிஸ்ட்டு, சரி உங்கள் ஒய்ஃபை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்களேன், என்ன ஆச்சு, அவங்கள எப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனால் ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் பண்ணமான்னு எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில அந்த கிளப்பில் தான் என் ஒய்ஃபும் ஹவுஸ் கீப்பிங்கில் இருந்தா, அங்கே அந்த பணக்கார பொம்பளைங்களா அந்த வித்தியாச வித்தியாசமாக ஃப்ராகு டைமண்ட் நெக்லஸ்லாம் போட்டுட்டு வருவாங்க, இதை பார்த்து அவளுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, இவளை பார்த்து அந்த கிளப்புக்கு வர பணக்கார நாய்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, அதனால தான் அவளை வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணானுங்க, அதனால தான் நான் 3 பேரையும் கொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர், நீ ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்க, உன் ஒய்ஃப் என்னடா தேடி கூட வரல, ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரிஜிஸ்டர் பண்ணல, என்னடா ஆச்சு அவளுக்கு அப்படின்னு கேட்டால், அவள் காணாமல் போயிட்டா சார் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக நம்ம பார்த்திபன் பதில் சொல்கிறோம். இதை கேட்டோடனே என்னடா எல்லாத்தையும் கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருக்க, முதல் கம்ப்ளைண்ட் பண்ணியாடா அப்படின்னு கேட்டால், நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன், அவங்க அம்மா ஊழிடு ஒரு இடத்துல இருக்குது அங்கேயும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் மாச்சரியெல்லாம் எப்படி ஃபார்மாலிட்டிக்காக விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிருக்காங்க, அங்கே உள்ளே போய் பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கு, அது கிட்டத்தட்ட என் ஒய்ஃப் ஏஜில் இருக்க ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்த்திபன்ட்ட காமிச்சா, இது ஓ ஒய்ஃபான்னு பாருறா அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் நம்ம பார்த்திமே அந்த மொபைலையே பார்க்காம, ஆமாம் சார் இவன் என் ஒய்ஃப் தான் அப்படின்றா, மொபைலை பார்த்து சொல்கிறா அப்படின்னாலும் மொபைலை பார்க்காம நம்ம டிசியை பார்த்து, ஆமாம் சார் இது என் ஒய்ஃப் தான்றா, அப்படியே மொபைலை பார்த்து சொல்கிறா, மொபைலை பார்த்தாலும் அவள் தான் பார்க்கலனாலும் அவள் தான், ஏன்னா அவள் செத்து போயிட்டா அப்படின்னு நம்ம பார்த்திமே சொல்கிறோம். இதை கேட்டோடனே நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஆண்டாயிடறான், ஏன்டா அவன் ஒய்ஃப் செத்து போயிட்டான்றது அசால்ட்டாக சொல்கிற, அப்போ எதுக்கு காணாமல் போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு கேட்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அவ காணாமல் போயிருந்தா, ஆனால் இப்போ அவள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். இவன் முன்னுக்கு பின்னு குதக்கமாக பேசினோன்னா நம்ம இன்ஸ்பெக்டருக்கு காண்டாயிருது, டேய் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்றதை சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம பார்த்து போனோம், சரி சார் நான் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன் அப்படின்ல, உண்மையிலே என்ன நடந்துச்சுன்றதை ஸ்டார்டிங் வந்து சொல்கிறோம். இவனும் ஒய்ஃபும் அந்த கிளப்பில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்திபன் வந்து செக்யூரிட்டியாக இருந்திருக்கான், அவங்க ஒய்ஃப் வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க.
அப்ப அந்த இப்ப மூணு பேர் செத்தானுங்கல்ல, ஒரு டாக்டர், ஒரு பொலிட்டீஷியனு, அப்புறம் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இப்போ நாங்கள் மூணு பேர் கூடயுமே பார்த்திபன் ஒய்ஃபுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கிற மாதிரி அந்த கிளப்ல ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்திபன் இதை போய் எப்படா நம்ம போட்டாட்டிகிட்ட கேட்கறது அப்படின்னு ஒரு தயக்கத்தில், நம்ம வாட்டுக்கு ஏதாச்சும் தப்பாக கேட்டு அவ வாட்டுக்கு சூசைட் பண்ணிக்கிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தில் கேட்காமே இருந்திருக்காப்புல. இது இப்படியே நாளாக நாளாக ஒரு மாதிரி அரசல் புரசலாகவே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் பார்த்திபே வீடை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு கிளீன் பண்ண பார்த்தா உள்ளே ஃபுல்லாக 2000 ரூபா நோட்டாக கிடந்திருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம பார்த்திபனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவ அவங்களோட இல்லீகல் அஃபேரில் இருக்கான்ட்டு. உடனே போய் நம்ம பார்த்திபே அவன்கிட்ட கேட்டால், ஆமாம்மா நான் உண்மையிலேயே அவங்க கூட இல்லீகல் அஃபேரில் தான் இருந்தேன் அப்படின்றா. ஏன்டி இப்படி பண்ண, நான் பேசாமல் தூக்கில் தூங்குறேன் அப்படின்னு போனால், மன்னிச்சிருமாம்மா நான் எனக்காகலாம் ஒன்றும் இல்லை, நம்ம பையனுக்கு எப்படி ஒரு 5-6 வருஷம் அதை செத்து போயிடுவான்னு சொன்னாங்க, அதை எப்படியாச்சும் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நமக்கு சரியான காசு இல்லை, அதனால தான் நான் உங்கள் கூட இப்படி இருந்தேன், அது மூலமா காசு வந்துச்சுன்னா நம்ம பையனை காப்பாற்றிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறான், என் உடம்பு மட்டும்தான் அவன் கெட்டு போச்சு, ஆனால் என் மனசு எப்பயும் உனக்கு தான் அப்படின்னு சொன்னதுனால நம்ம பார்த்திபனும் மனசை தேத்திக்கிட்டு, சரி எக்கேடோ கெட்டு போச்சு, நடந்த வரைக்கும் நாசமாக போச்சு, இதுக்கப்புறமாச்சு நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூட்டிகிட்டு அந்த கிளப்லேருந்து வெளியே வரான். வெளியே வந்துட்டு நிறைய இடத்துல வேலை தேடுறான், ஆனால் ஒரு இடத்துலையும் வேலை கிடைக்க மாட்டேன்னுது. அதனால சரி வேறு வழி இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம இங்கேயே வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த கிளப்லேயே வேலை பார்க்குறான். அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் ஒய்ஃபு காணாமல் போயிடுறான். காணாமல் போனதுக்கப்புறம் சரி எப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கேயும் அவன் வரலன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு சென்னையில் ஒரு கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் அவங்க அம்மா வீட்டிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு ரெண்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 2-3 நாள் கழித்து அவள் ஒய்ஃப் திரும்ப வந்திருக்கா, ஒரு மஞ்சள் புடவையை கட்டிட்டு வாயில் அளவு குத்துற மாதிரி ஒரு தழும்போடு வந்திருக்கா. என்னடா அப்படின்னு பார்த்தா, இல்லைம்மாம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், அதை சரி செய்யணும், அதுக்கு பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்றதுக்காக நான் கோயிலுக்கு போய் ஆணி செருப்பை போட்டு நடந்து வாயில் அழகெல்லாம் குத்திட்டு வந்திருக்கேம்மாம்மா அப்படின்னு சொல்கிறான். சரி இது வரைக்கும் நடந்த வரைக்கும் இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து போகணும் மனசை தேத்திக்கிட்டு அவள் கூட நல்லா வாழலாம் அப்படின்ற முடிவுக்கு வராப்பில். அன்னைக்கு சாயங்காலமே பார்த்திபனோட ஒய்ஃபு, வாமாமா நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபே அவன் ஒய்ஃபு அப்புறம் அவன் பையன் மூணு பேரும் பீச்சுக்கு கிளம்பி போகிறானுங்க. பீச்சுக்கு போன உடனே அவன் பையன் வந்து சின்ன பசங்க கேங் ஒன்று இருந்துச்சான், அந்த சின்ன பசங்க கேங்கோட போய் ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டான். இங்கிட்ட இவனும் இவன் ஒய்ஃபும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ என் ஒய்ஃப் வந்து பார்த்திபேன் கண்ணில் துப்பட்டாவை கட்டி விட்டு என்னை கண்டுபிடிமாமா அப்படின்னு ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த டயத்தில் பார்த்திபன் லைட்டாக துப்பட்டாவை விளக்கிட்டு பார்த்தா அவன் ஒய்ஃப் அங்கேருந்து யாருக்கோ சைகை காட்டியிருக்கா. என்னன்னு பார்த்தா அங்கேருந்து திமுதுமுன்னு ஒரு 4-5 பேர் ஓடி வந்து பார்த்திபனை போட்டு அடி பொழந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் இவளே அவள் செயினெல்லாம் கலட்டி அந்த அடிச்சானுங்களா பார்த்திபன் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடுங்கடா அப்படின்ட்டு இருக்கா. பார்த்திபன் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இவனை பிடிக்கலான்னு இவன் பின்னாடி ஓடனா, இங்கிட்டு இவன் பொண்டாட்டி ஓடிக்கிட்டு இருக்கா. சரி இவளை பிடிக்கலான்னு ஒன்னா இவன் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தவ ரோட்டுக்கு வந்து ஒரு லாரிலேயோ வேன்லேயோ ஏதோ ஒன்று அடிபட்டு செத்து போயிடுறா. இந்த கதையெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்டரும் டிசியும் கேட்டுக்கிட்டு என்ன நடந்ததுல அவ மேல என்னடா தப்பு அப்படின்னு கேட்டா, அவ மேலதான் சார் தப்பு, அவ ஒன்னும் என் பையனுக்காக போல, அவளுக்காக போயிருக்கா, அவளுக்கு காசு வேணும்ன்றதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொன்னேன். நம்ம டிசி இன்ஸ்பெக்டர் அப்புறம் அந்த சைக்காலஜிஸ்ட் பார்க்க வந்தாங்களோ ஒரு லேடி, மூணு பேருமே ஒரு மாதிரி சேட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தி பண்ணுற டிசி, சரி உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுங்க, நீ இந்த கொலையெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மில் சைன் பண்ணிடு, அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஃபார்மாலிட்டியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசி கிளம்புனா, சார் நான் இன்னொரு கொலையும் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்றான். இன்ஸ்பெக்டர் செம்ம கண்டிடு, நீ எல்லாத்தையும் ஒன்றா சொல்ல மாட்டியாடா, தனித்தனியாக தான்டா சொல்வ, தனித்தனியாக தான் சொல்வியாடா அப்படின்னு காண்டாய் அவன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். சரி இப்போ யாரை கொண்டேன்றதை சொல்கிறா அப்படின்னு கேட்டேன். சார் ஒரு 2.5 வருஷம் இருக்கும், அப்போ நான் மினிஸ்டர் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போ அவர் தம்பியை இதே மாதிரி நான் தான் கொண்டேன் அப்படின்றான். இந்த மினிஸ்டர் தம்பியை கொண்டுட்டேன்னு அசால்ட்டாக சொல்கிற அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் சார் தண்டனை வாங்குறதுன்னு முடிவாகி போச்சு, எல்லா கொலைக்கும் சேர்த்தே தண்டனை வாங்கிக்கலாம்ல, நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக கமிஷனர்கிட்ட கேளுங்க, ஏன்னா எப்படி நான் இப்போ சொன்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் போய் கமிஷனர்கிட்ட தான் தருவீங்க, நீங்கள் அவர்கிட்டே சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே டிசி போய் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாப்புல. அப்படி பேசினோடனே கமிஷனர், இல்லை இல்லை அந்த கொலையை அவெல்லாம் பண்ணல, அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்கள் அவன்கிட்ட போய் வீடியோ கால் போடுங்க அப்படின்னோடனே நம்ம கமிஷனர் பார்த்தி பண்ணிட பேசுகிறாப்புல. அப்படி பேசிக்கிட்டு இருக்க, டேய் செய்யாத கொலைக்கு எதுக்கு தேவையில்லாமல் நீயே ஆஜராகிட்டு இருக்க, ஒழுங்காக இருக்க மாட்டியா, ஏன்டா போய் பேசுகிற அப்படின்னு கிட்டு இருக்கான். பார்த்திபேவை லெவல் லெவல் லெவல்னு பேச கமிஷனர் கடுப்பாய் காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு திரும்ப டிசிக்கு கால் பண்ணி, திரும்ப டிசிக்கு கால் பண்ணுறாப்புல. டிசி காலை அட்டன் பண்ணிட்டு, சார் அவனை சார்ஜ் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அவனை லாக்அப் டெத்து, லாக்அப்லேயே சூசைட் பண்ணிக்கிட்டான்னு கேஸை முடிச்சிருங்க, நான் இன்னொரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சார் அவன் தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டானு, சார் லாக்அப் டெத்துன்னு போடணும் அப்படின்னு கேட்டால், முதல் சொல்கிறத செய்ய உனக்கு உயரதிகாரி நான் தான் அப்படின்னு கமிஷனர் எகத்தளமாக பேசுகிறான். எங்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு டிசி தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த டயத்தில் இன்னொரு ஒரு மர்டரும் அதே மாதிரி நடந்துருச்சுன்னு வருது. என்னன்னு பார்த்தா ஒரு ஆட்டோக்காரனும் கழுத்தறுத்து
ஆணுறுப்பில் கல்லை போட்டு அங்கே ஒத்த செருப்பை போட்டு செத்து போயிருக்கானா. இதை கேட்டால் ஆமாம் அவனையும் நான் தான் கொண்டேன், அவன் தான் அஞ்சாவது ஆள் அப்படின்னு சொல்கிறான். இவனை ஏன்டா கொண்ட அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டால், அவன் தான் என்னை போட்டு தள்ளுறதுக்காக என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணான், அதனால தான் அவனை கொண்டேன் அப்படின்றான். சரி என்ன இளவையோ பண்ணிட்டு போ, இப்போ என்ன கமிஷனர் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பார்த்திமே, சரி கமிஷனர் வரதெல்லாம் இருக்கட்டும், நான் மினிஸ்டருக்கு ஒரு கொரியர் மாதிரி ஒன்று அனுப்பிச்சு விட்டேன், ஒரு ப்ளூ கலர் கொரியர், அதில் பிசிசிஐன்னு எழுதியிருக்கோம், அதை அவங்க பார்த்துட்டாங்களான்னு மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்கள் சார், அவங்க மொபைல் நம்பர் கூட தரேன், கொஞ்சம் கிராஸ் செக் மட்டும் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு டிசியும், சரி உங்கள் கடைசி ஆசை போல நான் கிராஸ் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு கிராஸ் செக் பண்ணி மினிஸ்டர் பிஏக்கு கால் பண்ணி சொல்கிறாப்புல. உடனே மினிஸ்டர் பிஏ அந்த கவரை தூக்கிட்டு போயிட்டு மினிஸ்டர்கிட்ட தந்தா, மினிஸ்டர் அஞ்சு நிமிஷத்தில் திரும்ப கால் பண்ணிட்டு, யோ அவனை ரிலீஸ் பண்ணிடு, அவன் மேலே எந்த கேஸும் போடாத அப்படின்றான். சார் கமிஷனர் வராரு சார் அப்படின்னு டிசி சொன்னான். கமிஷனரால் நான் பார்த்துக்கிறேன், அவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் காலை கட் பண்ணியிருந்தான். இதை பார்த்தோன்னே டிசிக்கு ஒரு மானி சாக்காது, என்னமோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து பண்ணிட்டு கேட்டா, என்னடா ஆச்சு, எதனால அப்போ மினிஸ்டர் கால் பண்ணோடனே அவனை ரிலீஸ் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டால், 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன்னு சொன்னேன் ஒரு கொலை, அந்த கொலையை நான் பண்ணலை, அப்புறம் என்ன அதை ஒத்துக்கிட்ட அப்படின்னு பார்த்து பண்ண பார்த்து டிசி கேட்டால், அதை ஒத்துக்கிட்டா தான் என்னால் தப்பிக்க முடியும் அப்படின்றான். என்னடா சொல்கிற ஒழுங்காக சொல்கிறா அப்படின்னு கேட்டவொன்னே நம்ம பார்த்துமே உண்மையிலே என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறான். என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மினிஸ்டர் தம்பி வந்து மினிஸ்டரோட சின்ன வீட்டுக்குள்ளேயே ஒரு இல்லீகல் அஃபேரில் இருந்திருக்கான். அதனால கடுப்பான நம்ம மினிஸ்டர் அவன் அள்ளக்கை ஒருத்தனை வச்சு அவன் கழுத்தை அறுத்து போட்டு அவன் ஆணுறுப்பில் கள்ள தூக்கி போட்டு கொன்னுடுறா அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனும் அதே மாதிரி பண்ணியிருக்கான். இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்திபனுக்கு தெரியும் அப்படின்னா, பார்த்திபன் அவன் பையனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக போர் அடிக்கிற டயத்தெலாம் டப் ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாப்புல. மினிஸ்டர் வீட்லேயே வேலை பார்த்துக்கிறதா அவர் டப் ஸ்மாஷ் பண்ணியிருந்தாப்புலையா. அப்போ மினிஸ்டர் வரான்ற பதட்டத்தில் மொபைலில் ரூம்குள்ளேயே வச்சுட்டு போனால் ரூம்குள்ளே இருந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதை வச்சு தான் சார் இப்போ தப்பிச்சேன் அப்படின்னு டிசியை பார்த்து நம்ம பார்த்திமே சொல்கிறான். உடனே டிசி, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, பேசாமல் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ணி விட்டா, வெளியே வந்து அவன் பையனை பார்த்துட்டு, தங்கம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு பார்த்திமே அவன் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் பையன், அப்பா அம்மா எங்கே இருக்காங்க எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டால், அம்மா உனக்காக வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களால இங்கே வர முடியாது, நம்ம தான் அங்கே போகணும், நம்ம இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அங்கே போகலாம் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அவன் பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அங்கே சீனை கட் பண்ணால் அடுத்து மினிஸ்ட்ரி வீடை கட்டுறானுங்க. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா, மினிஸ்டரும் அந்த அள்ளகையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அள்ளகை வந்து மினிஸ்டர்கிட்ட சொல்கிறான், ஏன் சார் அவனை போட்டு தள்ளியிருக்கலாம்ல, இவன் இதை வச்சு வேறு ஏதாச்சும் த்ரெட் பண்ணானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அவன் அதுக்கெல்லாம், அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லடா, அப்படிப்பட்ட ஆளாக இருந்திருந்தா அவன் நேரம் நம்மகிட்ட காசு கேட்டுருப்பான், அவனே அவன் பிரச்சனைக்காக தான் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக இப்படி வந்து கேட்டிருக்கான். இன்னொன்று, அவன் ஏதாச்சும் கோல்மால் பண்ணானா அவனே அறுத்து விட்டுருலாம், எல்லாம் ஒன்றால் வந்தது, கழுத்து எடுத்து போட்டு கள்ள தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னால் கூட ஒரு செருப்பை விட்டுட்டு வந்திருக்கு, அது இவ்வளோ எவ்வளோ பிரச்சனை ஆக்கி விட்டுருக்குப்பாரு அப்படின்ட்டு அந்த மினிஸ்டர் அள்ளக்கையை எடுத்துட்டான். இதோட டைம்ஸ் கார்டு போட்டு நம்ம பார்த்திபன் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாப்புல. இந்த படத்தை கதை ஒன்றும் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லையே, நார்மல் கதை மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படம் ஏன் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இது ஆஸ்கர் லெவல் ஒர்த்து படம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் வந்து பார்த்திபன் ஒரே ஒரு ஆக்டர் மட்டும்தான் இருப்பாப்புல. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்திபன் மூஞ்சி மட்டும்தான் இருக்கும், வேறு ஆக்டர் மூஞ்சி எதுவுமே இருக்காது, ஃபுல்லாகவே சத்தம் மட்டும்தான் கேட்கும், அவங்க வாய்ஸ் மட்டும்தான் ரெகனைஸ் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணணும் பார்த்திபன் தான். அதனால் இந்த சினிமா ஃப்ரீக்ஸு, எனக்கு புதுசாக ஏதாச்சும் சினிமாவில் இருக்கணும், புது விதமாக இருந்தால் தான் நான் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.